பாவ மூட்டைக்கு விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒண்ணுக்கு புண்ணிய மூட்டை ரெண்டு கொடுத்துருண்ணா. ரேய், இவ்வளோ பெரிய மூட்டைலாம் நாட்டை எடுத்து போச்ச மூட்டை சரியெல்லாம் கருவாடு மீன் மார்க்கு. அவ்வளோ பெரிய மூட்டை வச்சிருக்கான் நம்ம ஒவ்வொருத்தரும். அவ்வளோ துர்நாற்ற உள்ள மூட்டை சில பாவ மூட்டை. அவனும் புணுகு ஜவ்வாது நறுமணம் உள்ள பொருள்களாக வைத்திருக்கான் மூட்டை கணக்காக இருக்கு. உயர்ந்த நறுமணம் உள்ள சந்தனம் ஜவ்வாது புணுகு உயர்ந்த நறுமணம் உள்ள மலர் போன்ற வாசனை திரவியங்களை வச்சிருக்கிறான் மூட்டை கணக்காக. நம்ம துர்நாற்றம் உள்ள மூட்டை இருக்குது. ஆசனை கேட்குறான், என்னிடம் நிறைய சரக்கு இருக்குது, இந்த சரக்கை நீ வச்சிக்கோ, ஒன்றுகிட்ட கசக்க என்ன கூடுண்ணா, கவலைப்படாத மகனே அதுவும் சேரண்ணா, என் பாவ மூட்டையெல்லாம் நீ பெற்றுக்கொண்டு உன் புண்ணியத்தை கூடுண்ணா அதுவும் தருவான். கேட்க வர முறையோடு கேட்கணும், நான் பாவிதான் நிறைய பாவம் குமிந்து கிடக்கு, நீரோ புண்ணியவான், புண்ணிய பலத்தை குமிந்து கிடக்குன்னிடம் என் பாவ மூட்டையை உனக்கு தருகிற என் புண்ணியத்தை கூடுனா அதுவும் தருவான். கேட்கறது கேட்கணும், ஆசானை கேட்டால் எத்தனையும் நடக்கும். கேட்கணும், என் பாவம் மிகுதியாக பாவம் இருக்குது, அந்த பாவ சுமையின் காரணமாக துர்நாற்றத்தில் கிடக்கிறேன், நீ நறுமணத்தில் இருக்கின்றாய், நான் உன்னை நெருங்க முடியவில்லை, நான் நெருங்க நினைக்கிறேன், அதுக்கும் நீ தான் அருள் செய்ய வேண்டும். துர்நாற்றத்தில் சாக்கடையில் கிடக்கக்கூடிய என்னை நீ சந்தனத்தில் கிடக்கின்றாய், ஜவ்வாதியில் கிடக்கின்றாய், நறுமணத்தில் கிடக்கின்றாய், நீ எனக்கு மனமிறங்கி வந்து நான் சாக்கடையில் உழ்ந்து கிடக்கிறேன், என்னை சுத்தப்படுத்த வேணும்னா இதுவும் செய்வான். தாயோடு செய்ய மாட்டாள், தாய் செய்ய மாட்டாள், தன்னுடைய மகனுக்கு குஷ்டரோகம் இருந்தால் தொடமாட்டாள் தாய், அல்லது வேறு ஏதோ ஒன்று கொடிய நோய் இருந்தால் அல்லது காடா நோயோ அல்லது அம்மை நோய் இருந்தால் தாய் தொடமாட்டாள். நமக்கு வந்துடுவோம் ஒன்று, இவள் தொடுவாள், ஞான பண்டிதனாக தாய் தொடுவாள், ஆற தழுவாள், தொடு நோய் உள்ள அணி தூக்கி தூக்குவாள், பழுத்த படும் பெரும் சாக்கடையில் கிடப்பவனை தூக்குவாள், ஞான பண்டிதனுடைய தாய் தூக்குவாள், தூக்கி தன்னுடைய அருள் கடாட்சம் என்ற தண்ணியில் அருள் தட கடாட்சம் என்ற தடாகத்தில் போட்டு கல்வி எடுப்பாள். மகனே எப்படி புரிந்து கொண்டாய் என்னை, இவ்வளவு கொடிய பாவம் செய்திருக்கேன் பாவி, இந்த உன்னுடைய அருள் தடாகத்தில் என்னை கல்வி எடுக்கவேன்னு சொல்றீங்களவா, உன் திருவடி தடாகத்தில், அந்த உண்மையான தடாகத்தில் என்னை போன்ற பாவிகள் சாக்கடையிலே கிடக்கிறேன், என்னை தூக்கி அந்த தடாகத்தில் போட்டு என்னை கழுவி எடுக்க வேண்டும் தாயே என்று கேட்டால், பயப்படாத மகனே என்று அவனை ஆற தழுவி தொடு நோய் உள்ளவனை கைவெல்லாம் ஒழுகக்கூடிய தொடு நோயினை ஆற தழுவி தூக்கி அவன் திருவடி கடாட்சத்தை கழுவி எடுத்து விடுவான். அப்பேற்பட்ட தலைவன் ஞான பண்டிதன், அத்தனை பேரும் ஞானிகள் தான், அவளை பேரும் செய்வான். இப்பேற்பட்ட கொடியவர்களும் அவனிடம் போய் கேட்டால் தருவான், அவர்கள் தான் வேலை. அவர் நான் பாவிதாயா, நீ தான் அருள் செய்யன்னு கேட்டால் அருள் செய்வான். அப்போ வலிமை பெறுவதற்கு என்ன பயன்னா, இது ஒன்றே ஒன்று ஞானிகளை பூஜை செய்தால் வலிமை பெறலாம், எதையும் செய்யலாம். இந்த சங்கம் 1108 திருமணம் என்று சொல்லிவிட்டது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.